பொம்மி சித்தா சீரியலில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும். சித்தார்த்தா கஷ்டப்பட்டு பொம்மி வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க பிள்ளை இருக்குது அப்போன்னு பார்த்து பத்மநாபன், இது எல்லாமே வந்து வெளி பேசும், அவள் சொத்து எல்லாத்தையும் விற்கணுங்கிற கேவலமான எண்ணத்தில் தான் யாரும் போயிட்டாங்கன்னு எதுவும் கங்கனை கட்டி சொல்லுவாங்களா? ஏன்பா இது எல்லாம் போனது போகாதுலாம் உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி தாத்தா வந்து பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. ஓ எண்ணம் ரொம்ப கேவலமாக இருக்குது, பொம்மி வந்துட்டான்னு நினச்சி நாங்களாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா என்ன தப்பு ஏது சரிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. சொத்தை பற்றி பேசுகிற பொம்மிங்கிற பெரிய சொத்தையே உங்க கண்ணுக்கு தெரில. அச்சோ பொம்மி வந்துட்டாலே இனிமேல் சொத்தெல்லாம் பொம்மி பேரில் தான் இருக்கணும் கேவலமாக வந்து பேசுகிறிய. நான் வஞ்சகத்தோடு வேணால் நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் பொம்மி வந்து இந்த சொத்து எல்லாம் அத்தனையும் யாருக்கும் தெரியாமல் விற்று அவ்வளோ பணத்தையும் வந்து ஆட்டிய பொண்ணுந்தா தந்திரமான முறையில் திட்டம்பட்டா. கடைசி நேரத்தில் வந்து மனசாட்சி வந்து அவளுக்கு வந்து கஷ்டப்பட்டுருச்சு போல இருக்குது, அதனால தான் இங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கா. இதுதான் உண்மை, இது எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே இருக்கிற யாருமே வந்து இதை ஒத்துக்கவே மாட்டிங்களேங்கிற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் பத்மநாபன் வந்து குதிக்கிறாங்க போல இருக்குது. இதை கேட்டோன்னு சித்தார்த்த வந்து கிடப்பாயிட்டாங்க. யாரை பார்த்து சொன்னீங்க சொத்து வேணுமா? அந்த சொத்துக்காக தான் நீங்கள் இத்தனை நாளாக வந்து எம்டி பதவியை விட்டு யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தம்பிக்கு கூட உங்கள் சேரை கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவும் பக்குவும் இல்லாத மனுஷன் நீங்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்களாம் அது மாதிரி பேசலாமா? ஏன் உங்கள் தம்பி சிதம்பரம் இருக்கார்ல, அவருக்கு சொத்தை கொடுத்துருக்க வேண்டியதானே, நீங்கள் தான் கொடுக்க மாட்டிங்களே. அதுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் பொம்மி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாலேப்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சித்தார்த் நீ சின்ன பையனாக இருக்க, இங்கே சுற்றி என்ன நடக்குது ஏதுன்னு உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு வயசும் அதிகம் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வயசு மட்டும்தான் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள், அனுபவம் இருக்குதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க, உங்கள் கூட இருக்கிற எல்லாரும் அப்படி தானேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டாங்க. பொம்மி அன்றைக்கி உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்காதீங்க வேம்பு சார், கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் தான் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். சில பேர் வந்து சத்தியமாக என்றைக்குமே திருந்த மாட்டாங்கங்கிற செயல் எனக்கு இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டிடுச்சு. இனிமேல் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பொம்மி வந்து பேசுகிறாங்க போல இருக்கு. இதை கேட்டோன்னு வந்து சாவித்திரி ரொம்ப பேட்டமாகி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி இவள் வந்ததே என்னால் நம்ப முடில, அட்லீஸ்ட் இது வேறு பொம்மியாக இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சித்தார்த்தை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினச்சிருந்தாலும் பரவாயில்ல, பொம்மி தான் இவள். அப்போனா அன்றைக்கி நம்ம பத்திரமா அனுப்பிச்சு வச்சப்ப திருப்பி வருவேன்னு சொன்னாலே அதனால் வந்துட்டாலாங்கிற மாதிரி ரொம்ப பாட்டமாக இருக்காங்க. அது எப்படி வர முடியும், இது சாத்தியமே இல்லாத விஷயம், எப்படி இது சாத்தியமாச்சுங்கிற மாதிரி சாவித்திரி வந்து யோசிக்கிறாங்க. அந்த பயத்தில் வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு மனவும் தமனாவும். ஏய் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய வில்லனுங்க, நீங்களே பயந்தால் எப்படி பண்ணுறது? அம்மா நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லைம்மா, தில்லாக வந்து ஈத்தரலாம், பூமிக்கு காலம்லாம் இருக்கான்னு பார்த்துடுறீங்களா, இல்லை யாரிலேயே வந்திருக்க போகிறா, அன்றைக்கி பண்ண தப்புகள்லாம் நினச்சா இருக்கு, இன்னும் பட்டமாக இருக்குமா, பயமாக இருக்குது, நல்லா பயந்ததே இல்லை, ஆனால் என்னையே பயப்பட வச்சுட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல இருக்குது. நம்ம மனோக்கும் தமனாக்கும் இருந்தால் வெளில காட்டிக்காமல் அப்படியே வந்து தில்லா நிற்கிற மாதிரி நடிக்கிறாங்க. மனோ என்னப்பா அது சாஞ்சி பிடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது தொட்டு பார்க்குறாங்க, உடம்புலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருது போல இருக்குது, என்னப்பா அது இப்படியெல்லாம் வாங்கி வச்சுருக்கு, உட்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமனாக்க முடியாமல் போயிடுச்சு போல இருக்குது. அத்தை எனக்கு ரொம்ப பட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, முதல்ல பயப்படுறத விடுங்க, அடுத்தது நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்கணும் தவிர அதுக்குள்ளேயே நம்ம மூளையை போட்டு யோசிச்சு கஷ்டிட்டுலாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கடந்து தானே போய் ஆகணும், நம்ம ஜெயிச்சிருவோம், கவலையே படாதீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து சாவித்திரி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எப்படியோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப பொம்மி வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க போல இருக்கு. இதை பார்த்தோன்னா வந்து சாவித்திரி வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க போல இருக்கு. அந்த கிளாஸை வந்து கீழே போட்டாங்க. என்ன பயந்துட்டீங்களா? நான் தான் அப்பயே சொன்னேன் திருப்பி வருவேன்னு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடி எல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் மற்றவங்க மூலியமாலாம் கொடுக்க மாட்டேன், நானே களத்தில் இறங்கி ஸ்பெஷலாக உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சிரமமாக செஞ்சு உங்களை அனுப்பிச்சு வைக்காமல் நான் விடவே மாட்டேன். அன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணீங்க, ஏதோ உங்கள் கையில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பழியும் பாவம் போடுற ஈஸி, ஆனால் அது திருப்பி நமக்கே வரப்போ தான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் தெரியும். அது யாருக்கும் இங்கெல்லாம் தெரியல, பட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க, நீங்களும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி பொம்மி வந்து மாஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. என்ன ஒன்றெல்லாம் வந்து அதை பார்த்தா நானும் பயந்துருவேண்ணா, இவங்க என்ன சின்ன பசங்க பயப்படுவாங்க, நான்லாம் பயப்படணும்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி சாயத்தில் வந்து கேட்டா நம்ம பொம்மி எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் ஆல்ரெடி போயிட்டு வந்தவன், என்கிட்டலாம் திமிரா கெத்தாலாம் பேசினா வேலைக்கு ஆகுமாங்கிற மாதிரி